பூமி சிதா சீரியலில் இப்போ ஒரு அல்டிமேட்டான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் விடிங் கேளுங்க. சாவித்ரி கேங் எப்போதும் போல் திட்டமிட்டு இருக்காங்க. பொம்மியில் வந்து ஸ்டேஜில் ஏறி ஒரு ஸ்பீச் கொடுக்குற மாதிரி நம்ம சொல்லுவோங்கிற மாதிரி அங்கே இருக்கிற வந்து கமெண்ட்ரி பண்ணுறவங்கள்ட்ட வந்து சொல்லிடுறாங்க. ஓ அப்படிங்களா, அவங்க இது மாதிரி பேச வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்களா, அப்படி இருக்கிறவங்க பேசுனா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்ட்டிசிபேண்ட் பண்ணுறவங்களே பேசுகிறது இன்னும் க்யூட்டாக அழகாக இருக்கும். பொம்மி வந்து ஸ்டேஜில் ஏறி பேசுகிற அழகை நீங்களே கேளுங்கன்னு சொன்னோன்னே அவங்க ஸ்டேஜ் ஏறி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கமெண்ட்ரி பண்ணுறவங்க பொம்மி வந்து இப்போ ஸ்டேஜில் ஏறி பேச போகிறாங்க, அவங்களுக்கு இது மாதிரி பேசுகிறதுலாம் இன்ட்ரெஸ்ட்னு நாங்கள் கேள்விப்பட்டோம், வாங்க பொம்மிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. சித்தார்த் வந்து சந்தோஷப்படுறாங்க, பரவாயில்லையே பொம்மியை பற்றி இவங்களுக்குலாம் நல்லா தெரிஞ்சிருக்கு அப்பான்னு பார்த்து தமனா கேங் எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாம் இவங்களோட வேலையாங்கிற மாதிரி சித்தார்த் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. பொம்மி நீ போ பொம்மி, உன்னால் ஒருத்தவங்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அதை முடிச்சு காட்டணும், ஆனால் அதுக்குன்னு தேவையில்லாமல் நம்மளை ஏற்றி விடுற மாதிரி செஞ்சாங்கன்னு வச்சுக்கேன் அப்போ நம்ம அமைதியாக இருக்கணும், உன்னை இப்போ முடியாதுங்கிற மாதிரி இழிவுபடுத்துகிற செயலை தான் தமனா கேங் வந்து செய்கிறாங்க. நீ வந்து சாதிச்சு காட்டுவேங்கிற மாதிரி அந்த இடத்துல பாசிட்டிவாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம சித்தார்த். பூமிக்கு வந்து ஸ்டேஜுக்கு ஏறி அப்படியே தயங்கி நிற்கிறாங்க. இதை பார்த்தோன்னே சாவித்திரிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷத்தாங்களே, எப்படி இருந்தாலும் கூடிய சீக்கிரம் கீழே இறங்கி வரதான் போகிறா அப்படின்னு வந்து சந்தோஷப்பட்டு இருக்கப்ப பூமியை வந்து பேசுங்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணுறாங்க சித்தார்த். அவர் என்னென்ன வார்த்தையெல்லாம் இங்கிலீஷில் வந்து பேசுவாங்க லைட்டாக வந்து நினச்சி பார்க்குறாங்க, அதை அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சாவித்திரி தமனா இவங்களால் நினச்சி கூட பார்க்க முடியல, என்னம்மா அது அவளுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற, இங்கிலீஷில் இப்படி பிச்சு உதறான், எனக்கே ஒன்றும் புரியலத்த. சித்தார்த் வந்து தேங்க்யூ இது மாதிரி சின்ன சின்ன வார்த்தை வந்து சொல்லியிருக்கான், அது கூட அவளுக்கு ப்ரொனன்சியேஷன் சரியாக வந்து பண்ண தெரியாது, அது கூட அழுத்தி அழுத்தி சொல்லுவான், அதனால தான் சொல்கிறான்னு நினச்சா இப்போ என்ன இங்கிலீஷ்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான், ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சித்தார்த்தெல்லாம் இதை பார்த்தோன்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பொம்மிக்கு தெரியாத விஷயத்த நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியதான். அப்போ தான் அவர் வந்து நோட் பண்ணுறாங்க, சித்தார்த் வந்து பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க, நம்ம பிறந்தா அதே ஹாஸ்பிட்டலில் தான் பொம்மியும் பிறந்திருக்கா, 3 வருஷம் தானே டிஃப்ரென்ஸுங்கிற மாதிரி அந்த இடத்துல சந்தோஷமாக நினச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து ஸ்டேஜில் வந்து பொம்மியும் சித்தார்த்தும் இந்த டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. பொம்மியை வந்து ஏற்றுக்கிற மாதிரி தான் இந்த எபிசோடு வந்து கொண்டு போகிறாங்க. ரெண்டு பேரும் ஸ்டேஜில் வந்து டான்ஸ் ஆடுறதை பார்த்தோம். ஃபங்க்ஷன் வந்து நடத்துகிறவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க. பொம்மியும் சித்தார்த்தும் க்யூட்டாக அழகாக வந்து டான்ஸ் ஆடுறாங்க. மேட் ஃபார் ஈச்சர்னா அது பொம்மியும் சித்தார்த்தம் தாங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க. இதெல்லாம் தேவையில்லாமல் அவனை ஊசி பேத்தி இது மாதிரி ஆகட்டா, அவள் அம்மா காலையில் மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருந்தான், என்ன போடலன்னா என்ன, நம்ம மட்டும் சாதகமான முறையில் அமுச்சு வச்சுக்கலாம். சாவித்திரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் நான் என்ன கனவாக கண்டேன், அவள் இது மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணுவாள், டான்ஸ்லாம் ஆடுவான், சித்தார்த்துக்கு வந்து பர்ஃபெக்டான ஜோடியாக இருக்கா, பார்க்குறதுக்கு எனக்கே பொறாமையாக இருக்குங்கிற மாதிரி தமனாவும் சாவித்திரின்னு பேசுகிற மாதிரி காட்டுறாங்க இந்த இடத்துல.